டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதன் பின்னர் தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கும் லால் சலாம் என்ற புதிய படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் ஆகியோர் நடித்து வருகின்றனர். இப்படத்தில் ரஜினிகாந்த் முஸ்லிம் நபராக மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் நடித்துள்ளார். இதற்காக ரஜினி மும்பை புறப்பட்டு சென்று அப்படத்தின் ஆரம்ப வேளைகளில் ஆர்வம் காட்டி வந்தார். இந்நிலையில் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டிருந்தது. இதில் ரஜினிகாந்த் இஸ்லாமியர் போல தாடி வைத்து தொப்பி மற்றும் கண்ணாடி அணிந்து ஸ்டைலாக வர மாதிரி போஸ்டர் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த படத்தின் போஸ்டர் வெளியாகி சோசியல் மீடியா பக்கத்தில் வைரலாகி வந்தது. இந்நிலையில் இப்படத்தின் ஷூட்டிங்காக ரஜினி தற்போது மும்பை சென்றுள்ளார். ஆனால் 3 நாட்கள் மட்டுமே ஷூட்டிங் நடந்ததாம். மற்ற நேரம் ரஜினி சும்மாவே இருந்துள்ளாராம். இதற்கு காரணம் ஐஸ்வர்யாவின் நிர்வாகத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ரஜினிகாந்த் ஐஸ்வர்யாவிடம் கராராக பேசிவிட்டு மும்பையில் இருந்து திரும்பி வந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.